வணக்கம் தமிழ் நஞ்சங்களே, உங்கள் ஆர்ஜே தமிழன் நான். தி பவர் ஆஃப் லயன்ஸ் ஆட்டிடியூட், ஆற்றல் மிக்க சிங்கத்தின் ஆளுமை திறனை பற்றி காண்போம். வாருங்கள். இந்த உலகத்தில் பறவைகளின் ராஜா கழுகு என்றால், விலங்குகளுக்கு ராஜா சிங்கம். இந்த இருவர்களின் ராஜ்யத்திற்கு இவர்களே ராஜாதி ராஜாக்கள். இவர்களின் அதிகாரமிக்க ஆளுமைக்கு காரணம் ஆற்றல் மிக்க செயல்பாடுகளே. ஆம் மக்களே, இவர்களின் அதிகாரமிக்க ஆளுமைக்கு காரணம் ஆற்றல் மிக்க செயல்பாடுகளே. ராஜா சிங்கத்தை பற்றி காண்போம். வாருங்கள். த ஸ்பிரிட் ஆஃப் லீடர்ஷிப், அதாவது தலைமைத்துவ ஆவி. ஒரு தலைவனின் குணம் அவனை சுற்றி இருப்பவர்களை விட மிகவும் வித்தியாசமானதாக காணப்படும். அதற்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு சிங்கம். இந்த ரகசியம் உங்களை மிகவும் வியப்பில் ஆழ்த்தும். தொய்ந்து போன உங்கள் வாழ்க்கைக்கு இந்த செய்தி மிகவும் உயிரூட்டும் என நம்புகிறேன். உங்கள் ஆள் மனதில் நன்கு பதிவு வைத்து கொள்ளுங்கள். சிங்கம் காட்டிலே மிக உயர்ந்த விலங்கு ஒன்றும் கிடையாது. சிங்கம் மிகப்பெரிய விலங்கும் கிடையாது. சிங்கம் கனமான விலங்கும் கிடையாது. சிங்கம் மிகவும் புத்திசாலித்தனமான விலங்கும் கிடையாது. ஆனாலும் எத்தகைய எதிரியானாலும் அதை சிங்கத்தினால் மட்டுமே வீழ்த்த முடியும். அத்தகைய குணமும் செயலாற்றலும் உடையதுதான் சிங்க சாம்ராஜ்யம். அதன் இராணுவம் மிகவும் பலம் வாய்ந்தது என்பது நிராகரிக்கப்பட முடியாத உண்மை. மற்றவர்களுக்கு முன் தன்னை வெளிப்படுத்தும் போது அனைத்து விலங்குகளும் தலை தெறிக்க ஓட காரணம் என்ன? பயம். லெட்ஸ் கம் டு ஆட்டிடியூட். The lion has a different attitude that makes every animal afraid of him. பயம். சிங்கம் உங்கள் முன் வந்தால் பயம் தானாக வரும். Now we don't want to lead by fear, but it does take respect for you to become a leader. ஒரு தலைவனுக்கேற்ற மரியாதையாக நாம் இதை எண்ண வேண்டும். யானை, கழுதை, புலி, ஒட்டகச்சிவிங்கி யாவும் சிறிய பூனை போல உள்ள தனது ராஜாவிற்கு மரியாதை கொடுக்கிறது என்றால் என்ன காரணம்? அவைகளை காட்டிலும் சிங்கம் தனது குணத்திலும் செயலிலும் வேறுபட்டதல்லவா? புரியும்படி சொல்கிறேன். சிங்கம் ஒரு யானையை பார்க்கும்போது என்ன நினைக்கும்? உணவு. ஒரே ஒரு வார்த்தை தான், உணவு. நீ எனக்கு உணவு. உன்னை கொன்று மென்று தின்பேன் என்றுதான் சிங்கம் நினைக்கும். யானை பெரியது, உயரமானது, பலம் வாய்ந்தது, மிகவும் வலிமையுடையது, அறிவாற்றலும் கொண்டதும் கூட. ஆனால் யானை சிங்கத்தை பார்க்கும்போது என்ன நினைக்கும்? உண்பவன். ஐயோ, அவன் என்னை கொன்று தின்பவன் என்றுதான் நினைக்கும். தன்னை சிங்கத்திற்கு இரையாகத்தான் எண்ணும். சிங்கம் எதை நினைக்கிறதோ அதை செய்து முடிக்கும் சக்தி கொண்டது. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், attitude is product of your belief. You cannot have an attitude beyond your belief. Your attitude comes from your belief system. அதே போல தான் நண்பர்களே, உங்களின் ஆளுமை திறனும் கூட தன் தன்னம்பிக்கையை பொறுத்தே அமையும். தன் தன்னம்பிக்கைக்கு அப்பால் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஏனென்றால் உங்கள் ஆற்றல் மிக்க ஆளுமை திறன் தன்னம்பிக்கையோடு பிணைக்கப்பட்டுள்ளது என்பதே உண்மை.